ஓம் ஆதிமூலமே போற்றி. அன்பு நேயர்களே, வாழ்க வளமுடன். சிவசக்தி ஜோதிட ஆன்மீக மையத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எனது பதிவுகளுக்கு ஆதரவு தரும் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் வருகின்ற தமிழ் புத்தாண்டான ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான பிலவ வருட பலன்களை காணலாம். மீனராசி புத்திர காரகனான குரு பகவானை ஆட்சி வீடாக கொண்ட மீனராசி நேயர்களே, வணக்கம். வருகின்ற தமிழ் புத்தாண்டில் முக்கியமான கிரக சஞ்சாரங்களையும் அவற்றின் பலன்களையும் அறிந்து கொள்ளலாம். தற்சமயம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12 இடத்திலும் சனி பகவான் 11 இடத்திலும் ராகு 3 இடத்திலும் கேது 9 இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 12 இடத்தில் இருக்கும் அதிசார குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4, 6, 8 இடங்களை பார்வையிடுகிறார். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் தற்சமயம் சிலருக்கு உண்டாகும். தாயார் வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். தாயார் உடலில் இருந்து வந்த நோய்கள் விலகும். கடன்கள் கட்டுக்குள் வரும். இதுவரை கடனால் மனம் நிம்மதி இல்லாமல் இருந்தவர்கள் தற்சமயம் சிறிது நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவர்கள் உயர்கல்வி யோகம் பெறுவார்கள். வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்கள் பக்கம் தீர்ப்பாகி மனம் நிம்மதி பெறுவீர்கள். லாபச்சனியாக இருக்கும் சனி பகவானால் கடுமையான உழைப்பின் மூலம் செய் தொழிலிலும் வியாபாரத்திலும் லாபம் அடைவீர்கள். உடல் நலனில் சிறிது கவனம் தேவை. கை கால்களில் பிரச்சனைகள் தோன்றலாம். குழந்தைகள் வழியில் பண செலவுகள் உண்டாகலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சிறிது கவனமாக செல்ல வேண்டும். தொழில் செய்யும் இடங்களிலும் சிறிது நிதானமாக செயல்படவும். 3 இட ராகுவால் மனதில் தைரியமும் துணிவும் உண்டாகும். இளைய சகோதரருக்கு தொழில் நிமித்தம் அலைச்சல்கள் உண்டாகலாம். சிறிது தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அண்டை அயலார் நட்பு நன்மை தரும். தகவல் தொடர்புகளால் சிறப்பான பலன்கள் உண்டாகும். 9 இட கேதுவால் தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் தோன்றலாம். ஆன்மீக வழிபாட்டில் நாட்டம் குறையும். வெளிநாட்டு யோகம் தற்பொழுது தடைப்படும். உயர்கல்வி பெறுவோர்கள் அவர்களின் யோகமும் சிறிது காலதாமதமாகும். 14/9/2021 முதல் 20/11/2021 முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11 இடத்திற்கு வரும் காலங்களில் மனதில் ஒரு புது தைரியம், எந்த காரியத்தையும் துணிச்சலுடன் செய்யும் ஆற்றலும் ஏற்பட்டு வெற்றி காண்பீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வீட்டில் மழலை சத்தமும், திருமணம் ஆகாதவர்கள் இல்லத்தில் மங்களச் சத்தமும் கேட்டு ஆனந்தம் அடைவீர்கள். குழந்தைகள் வழியில் சுப செலவுகளும் புகழ் கௌரவம் மன மகிழ்ச்சி உண்டாகும். களத்திர வழியில் யோகமும் அனுகூலமும் ஏற்படும். 20/11/2021 அன்று குரு பகவான் மீண்டும் உங்கள் ராசிக்கு 12 இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்து சுப செலவுகளையே தருவார். உடல் நலனில் மட்டும் சிறிது கவனமாக செயல்படவும். இரத்த அழுத்தம், கொழுப்பு சம்பந்தமான வியாதிகள் தோன்றலாம்.
சரியான உணவு முறையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பான பலன்களை தரும். குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் உங்கள் நட்சத்திர நாட்களில் அர்ச்சனை செய்து வழிபட நற்பலன்களை பெறலாம். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட நன்மையான பலன்களை பெறுவீர்கள். விநாயக பெருமானை வணங்கி வர அனைத்து மேன்மையான நற்பலன்களையும் பெற்று நிம்மதி பெறலாம் என்பதில் ஐயமில்லை நேயர்களே. அன்பு நேயர்களே, இவை அனைத்தும் பொதுவான பலன்களே ஆகும். உங்கள் சுய ஜாதகத்தில் தற்பொழுது நடைபெறும் திசாபுத்தி பலன்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன் காண வேண்டும். அன்பு நேயர்களே, இந்த பதிவுடன் பிளவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் நிறைவடைந்தது. மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.